வணக்கம், என் பெயர் அர்ச்சனா, நான் 6ஆம் வகுப்பு செல்ல இருக்கிறேன். வணக்கம், என் பெயர் கீர்த்தனா, நான் 9ஆம் வகுப்பு செல்ல இருக்கிறேன். எங்கள் ஊர் தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோவில். இப்பொழுது நாங்கள் கூறும் சில வினாக்கள் பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு மறந்தும் போயிருக்கலாம். அத்தகைய சில வினாக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். சங்க இலக்கியங்களால் புகழப்படும் கட்டிடக்கலை எங்குள்ளது? தஞ்சாவூர். தமிழ்நாட்டின் நாடகவியலின் தந்தை பம்ப சம்பந்த முதலியார். தமிழில் வெளியான முதல் செய்தித்தாள் சுதேசமித்ரன். காந்தியடிகளுக்கு மிகவும் பிடித்த குரல் கற்க கசட்டர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. சுப்பிரமணிய சிவா வெளியிட்ட ஞானப்பானு எப்பொழுது வெளிவந்தது? 1913 ஏப்ரல். உலகிலேயே அதிக வார்த்தைகள் கொண்ட புத்தகம் மகாபாரதம். சைவ குரவர்கள் நால்வர் அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் மாணிக்கவாசகர். மொத்த நாயன்மார்கள் 63 பேர். வைணவ சமய புகழ்பெற்ற ஆழ்வார்கள் 12 பேர். வைணவ சமயத்தின் புனித நூல் 4000 திவ்ய பிரபந்தம். சைவ சமய திருமுறைகள் 12 திருமுறைகள். மாணிக்கவாசக இயற்றிய சைவ சமய திருமுறை திருவாசகம். முதலில் தோன்றிய சைவ சமய நூல் திருமந்திரம். திருக்குறளில் உள்ள சொற்கள் 14000. திருக்குறளில் உள்ள எழுத்துக்கள் 42194. திராவிட பண்பாட்டின் தாயகம் தமிழ்நாடு. தமிழர்களின் பெருமையை விளக்கும் பொதுநூல் திருக்குறள். கலிங்கத்து பரணியை எழுதியவர் ஜெயங்கொண்டார். நலவெண்பாவை பாடியவர் புகழேந்தி புலவர். 10 பாட்டு மட்டும் எழுத்துத்தொகையில் உள்ள மொத்த செயல்கள் 2380. பாரதியாரின் அரசியல் குரு பாலகங்காதர திலகர். தமிழ் உரைநடையின் தந்தை வீரமாமுனிவர். இந்திய பத்திரிகை உலகின் தந்தை ஜி சுப்பிரமணிய ஐயர். திருவள்ளுவர் ஏசுநாதருக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன் பிறந்தார்? 31 ஆண்டுகள். தமிழில் முதன் முதலில் நாவல் எழுதியவர் மயிலாடுதுறை முன்சி வேதநாயகம் பிள்ளை. தமிழில் வெளியான முதல் நூல் பிரதப முதலியார் சரித்திரம். தொல்காப்பியத்திலே பாடல்களின் எண்ணிக்கை 1275 பாடல்கள். அலை ஓசை நாவலை எழுதியவர் கல்கி. தமிழ் பத்திரிகைகளின் கருத்துப்படம் அறிமுகம் செய்தவர் மகாகவி பாரதியார். பாரதியாரின் சமாதி இருக்கும் இடம் பாண்டிச்சேரி. கற்புக்கரசி கண்ணகிக்கு சிலை வடித்த மன்னன் சேரன் செங்குட்டுவன். திருவெண்பாவை எழுதியவர் மாணிக்கவாசகர். திருமுழிசை ஆழ்வாரின் குருநாதர் பே ஆழ்வார். கோவலனுக்கு தண்டனை கொடுத்த பாண்டிய மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன். அருணகிரிநாதர் பாடிய பாக்களின் பெயர் திருப்புகழ். கார்த்திகை பூ என்பது எந்த மலரின் பெயர்? காந்தல் மலர். மதுரையில் இருந்த கடைச்சங்கத்தின் தலைவராக இருந்தவர் நக்கீரன். தோழனோடு ஏழமை பேசேல் என்னும் கூறும் நீதி நூல் கொன்றைவேந்தன். அன்னைக்கு உபதேசம் செய்த சிறுவன் கபிலர். நாங்கள் பேசினது உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டியூ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.